ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பி அண்ட் பி என்டர்டைன்மெண்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, கிராமத்து ஸ்டைலில் ஒரு மட்டன் குழம்பு ரெசிபி தாங்க. மசாலாக்களை எல்லாம் அரைச்சி போட்டு அதுக்கப்புறம் செஞ்சுருக்கிறேங்க. எப்படி செய்யலாம்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் ஒரு தட்டு தட்டி விட்டுருங்க. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போது ஒரு குக்கர் ஒன்று எடுத்துக்கோங்க. ஒரு அரை கிலோ மட்டன் வந்துட்டு உள்ளே ஆட் பண்ணியிருக்கேங்க, வாஷ் பண்ணி குக்கருக்குள்ளே. இப்போது அவங்களோட வந்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போது 2 டீஸ்பூன் அளவு வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போது 1 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு மட்டன் குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ண பின்னாடி இந்த மாதிரி ஒரு ஸ்பூனோ கரண்டியோ வச்சு நல்லா கலந்து கொடுத்துட்டு விசில் போட்டு மூடி அடுப்பில் வச்சு ஒரு 5 விசில் விட்டு ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ குழம்புக்கு தேவையான மசாலா வறுக்கிறதுக்கு ஒரு கடாயம் எடுத்து வச்சுக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 7 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாங்க. 1/20 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வறுத்து கொடுத்துருங்க. இப்போ ஆட் பண்ணியாச்சு, நல்லா வறுத்து இது போல் கொடுத்துருங்க. இப்போது பச்சை மாலை போடல வெங்காயம் வதக்கின பிறகு 1 டீஸ்பூன் அளவு ஜீரகம், 1 டீஸ்பூன் அளவு மிளகு, 1 டீஸ்பூன் அளவு சோம்பு ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போது 1 லவங்கம் எடுத்து நாளாக கட் பண்ணி உள்ளே ஆட் பண்ணியிருக்கிறேங்க. லவங்கம் சேர்க்கையில் மட்டன் குழம்பு சூப்பராக வருங்க. கரம் மசாலா சேர்க்க தேவையில்லைங்க. இப்போது 2 தக்காளி பொடியாக கட் பண்ணதை எடுத்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா இது போல் வதங்கி கொடுத்துருங்க. தக்காளி ஓரளவுக்கு மசங்கப்படுற அளவு வதங்கின பிறகுங்க நம்ம 3 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மல்லித்தூள் வந்து ஆட் பண்ணியாச்சுங்க. ஏர் பண்ணிவிட்டு இது போல் கலந்து கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா ஆறின பிறகு நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. மசாலா பார்த்திங்கன்னா இந்த அளவு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் குழம்பு ருசியாக வரும். இப்போது ஒரு கடாயம் எடுத்து வச்சுக்கலாங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போது 2 பட்டை 2 கிராம்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏலக்காய் வந்துட்டு 1 பீஸ் ஆட் பண்ணியிருக்கேங்க. ஆட் பண்ணி 2 வரமிளகாய் சேர்த்து நல்லா பொரிஞ்ச பிறகாடி 1 பங்களாரி வெங்காயம் நல்லா அறுத்து வச்சுருக்கோங்க. உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இது போலவே நல்லா வறுத்து கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் 1 கைப்பொடி அளவு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இது போல் நல்லா கலந்து கொடுத்துருங்க. இப்போது 2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து நம்ம கொஞ்சம் பச்சை வாடை போகிற அளவு வணக்கி கொடுத்துருவோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் நல்லா பச்சை வாடை போய் நல்லா கொதித்து வரணும். இப்போது இந்த அளவுக்கு கொதித்து வந்த பிறகாடிங்க நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பேஸ்ட் எடுத்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. அதாவது மசாலா பேஸ்ட்டோட பச்சை வாடையெல்லாம் நீங்கி வரணுங்க. அந்த அளவுக்கு கொதித்து வந்த பிறகாடிங்க நம்ம வெறும் மட்டன் பீஸுகளை மட்டும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போது நம்ம வேக வச்சு வச்சுருந்த மட்டன் பீஸுகளை உள்ளே ஆட் பண்ணியாச்சுங்க. ஆட் பண்ணி இந்த மசாலாவோட நல்லா கலந்து கொடுத்துருங்க. 5-10 நிமிஷம் இது வந்து கொதித்து வரணும். இப்போது இந்த அளவுக்கு வந்துட்டு மசாலாவோட மட்டன் சேர்ந்து வகையில் அந்த மசாலாவில் இருக்கிற அந்த காரத்தோட மட்டன் எடுத்து நம்ம சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க மட்டன். அதுக்காக தான் இந்த ப்ராசஸ் பண்ணுறோம். இப்போது இந்த அளவு கொதித்து வந்த பிறகு நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணி தனியாக பிரித்து எடுத்து வச்சுருந்தோம்லங்க. இப்போ அந்த தண்ணி எடுத்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இப்போது உள்ளே ஆட் பண்ணி நல்லா கலந்து கொடுத்துருங்க. இந்த அளவுக்கு கலந்து கொடுத்த பிறகு 1/2 மூடி தேங்காய் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கோங்க. இப்போ உள்ளே ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணி நல்லா கலந்து கொடுத்துருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆல்ரெடி மட்டன்லேயும் போட்டு வேக வச்சுருக்கோம், அதனால் உப்பு பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா இது போல் கலந்து கொடுத்துருங்க. கலந்து கொடுத்து 1 மூடி 1-10 நிமிஷம் வேக விட்டு நம்ம எடுத்து பார்க்கலாமாங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. நம்மளுக்கு சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம வீட்டில் அரைச்ச மசாலா வச்சே ரெடி பண்ணியிருக்கேங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். 1 துளி குழம்பு கூட மிஞ்சாதுங்க, அப்போவே காலி ஆயிரும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அளவுகள் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்குறேங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.